இது ஆக்சுவலாக வந்து ஒரு டெரஸு. இது பார்த்திங்க அப்படின்னா வீட்டோட எக்ஸ்டீரியரில் இருக்குது. இது வந்து ஓப்பன் பால்கனி டெரஸ் இருக்குது, ஓப்பன் பால்கனி மாதிரி இருக்குது இது வீடு. இதுக்கு வெளியில் வந்து பார்த்திங்கன்னா வாஷிங் ஏரியா மாதிரி, யூட்டிலிட்டி ஏரியா மாதிரி தனியாக பண்ணியிருக்காங்க. ஸோ வந்து யூட்டிலிட்டி ஏரியா தான் நீங்கள் பார்க்குறது. இது வந்து ஷீட்டு போட்டு இது வந்து அட்ஜஸ்டன்ட் டு மெயின் பில்டிங்கில் இது பண்ணியிருக்காங்க. இதில் வந்து பார்த்திங்கன்னா மேலே ஷீட்டு போட்டுருக்காங்க. சரி சொல்லிட்டு ரெண்டு வாஷிங் மிஷின் மெயின்டைன் பண்ணுறாங்க. ஏற்கனவே இதில் ஒரு பிவிசி டோர் இருந்தது. ஸோ இதை தண்ணிலாம் உள்ளே போய் இது டேமேஜ் ஆகி மெயின்டைன் பண்ண முடியாமல் இருந்தது. ஸோ இந்த மாதிரி சஜஸ்ட் பண்ணும்போது என்ன மாதிரி டோர் போடலாம்னு கேட்டு வந்தாங்க. டபிள்யூபிசி போடலாமான்னு கேட்டாங்க. ஸோ இது வெளியில் டாப்பில் இருக்கிறதால டபிள்யூபிசி போடுறது வந்து ப்ரிஃபரபிள், அட்வைசபிள் இல்லை. ஏன்னா காற்று வந்து ஆடும், காற்றுல வந்து இருக்கும்போது ஃபோர்ஸில் விண்ட் ஃபோர்ஸுக்கு ஏற்ற மாதிரி ஆடும். ஸோ அப்போ சஜஸ்ட் பண்ணோம் மாரி யூபிவிசியில் போடலாம் அப்படின்னு சொல்லிட்டு சஜஸ்ட் பண்ணோம். சரி சொல்லிட்டு யூபிவிசியில் வந்து போடுறது அக்செப்ட் பண்ணாங்க. அக்செப்ட் பண்ணி ஓகே பண்ணியிருக்கோம். இது பார்த்திங்க அப்படின்னா அந்த மாதிரி யூபிவிசி. ஆக்சுவலாக வந்து இது இன்சைடு, இது வந்து அவுட் சைடு. ஆமாம், இது ஏன் அப்படி அவுட் சைடில் போடுறோம் அப்படின்னா இங்கே தண்ணி கிண்ணி எது போட்டாலும் எங்கேயும் உள்ளே போவாது, பின்ட்ராப் உள்ளே போவாது. இதெல்லாம் ஃபுல்லாகவே டியூரபிள் கேஸ்கெட், டியூரபிள் இருக்குது. ஸோ கேஸ்கெட் இருக்கிறதால தண்ணி வந்து எந்த பக்கமும் இங்கே அடிக்க வாய்ப்பு கிடையாது. அதனால் வந்து இந்த மாதிரி போட்டிருக்கு. ஸோ இதில் ஃபுல்லாகவே கேஸ்கெட் இருக்குது பாருங்கள், பிளாக் கேஸ்கெட் இருக்குது. ஸோ தண்ணி வந்து எந்த டைரெக்ஷன்லேயும் தண்ணி பின்ட்ராப் உள்ளே போகிறதுக்கு எந்த வாய்ப்பு கிடையாது. அதே மாதிரி பார்த்திங்கன்னா கீழேயும் உங்களுக்கு வந்து ஃப்ரேம் கொடுத்துருக்கோம். அந்த ஃப்ரேம் கொடுக்குறதால தண்ணி உங்களுக்கு உள்ளே போக, தண்ணி லீக் ஆகவோ உள்ளேருந்து எந்த விதமான தண்ணியும் வர வாய்ப்பு கிடையாது. இது வந்து ஃபுல்லாகவே யூபிவிசி பேனல் டோரு. இது பார்த்திங்க அப்படின்னா ஃபுல் பேனல், இது யூபிவிசியில் பண்ண பேனல்ஸ். இது ஒயிட் பேனல் போட்டிருக்கோம். இது வந்து பார்த்திங்கன்னா ஹேண்டில். இது வந்து கீ கேட்டாங்க கஸ்டமரு, கஸ்டமைஸ்டு கீ. ஸோ இதில் சிங்கிள் சைடு கீ மட்டும் வரும். இது லிவர் லாக்கு தான், கீ இல்லாமலும் நீங்கள் உள்ளே போய்ட்டு லாக் பண்ணிக்கலாம். இந்த பக்கம் கீ கிடையாது, இது ஒன்லி ஹேண்டில் தான். இந்த இந்த லாக்லாம் வேணுன்னா உங்களுக்கு வந்து கஸ்டமைஸ்டு லாக், இதுதான் அடிஷ்னல் காஸ்ட் வரும். ஸோ இதுதான் லிவர் லாக்கிங் சிஸ்டம். ஸோ ஒவ்வொரு வாட்டியும் நீங்கள் ஆப்ரேட் பண்ணும்போது இந்த லிவர் வந்து லாக் ஆகும், தெரியுதா? நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும் இந்த லிவர் லாக்கிங் சிஸ்டம். இதில் பார்த்தீங்கன்னா மல்டி பாயிண்ட் லாக்கிங் சிஸ்டம். அதுக்கு ஒன்று, ரெண்டு, மூணு, நாலு லிவர் இதில் வந்து உங்களுக்கு பிடிக்கும். இந்த மாதிரி சென்ட்ரலில் முள்ளியன் கொடுத்துருக்கோம். சென்ட்ரல் முள்ளியன் இருக்கிறது நல்லா ஸ்ட்ராங்காக டியூரபிள் இருக்கும். இது 40-60 ரேஷியோவில் கொடுத்துருக்கோம். ஸோ அந்த மாதிரி இது டியூரபிள் நல்லா இருக்கணுன்றதுக்காக 2 இன்ச்சஸ் மேலே டாப்பில் 2 இன்ச்சஸும் இந்த இன்ச்சஸ் ஈவனாக கொடுத்து 4 இன்ச்சஸாக கொடுத்துருக்கோம். ஸோ இதுதான் இதோட இன்டீரியர் வியூ. இது இதோட இன்டீரியர் வியூ. ஸோ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும் எங்கேயுமே கேப் இல்லை. ஸோ இது பேனல் டோர், இது வந்து சிலிகான் பண்ணணும். சிலிகான் இன்னும் பண்ணலை, முன்னாடி வீடியோ எடுத்து போடுறோம். இது ஒரு யூட்டிலிட்டி ஏரியா. ஸோ இது அந்த மாதிரி ஆப்டர் டோர் கிடச்சிருச்சு. லிவர் லாக்கு. ஸோ லிவர் லாக் ஆனால் இப்போ லாக் ஆகாது, இது லாக்கில் இருக்குது. வேணும் அப்படின்னா கீ போட்டு நம்ம லாக் பண்ணிக்கலாம். அடிஷ்னல் கீ போட்டு லாக் பண்ணிக்கலாம். லாக் பண்ணிட்டோன்னா இந்த லாக் ஓப்பன் ஆகாது. இதுதான் அந்த டோர். சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். ஸோ இது மாதிரி நிறைய வீடியோஸ் வந்து சேனலில் அப்லோட் பண்ணுறேன். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.